போட்டித் தேர்வு தயாராக அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன் டெட் எக்ஸாம் 2013 நடந்த டெட் எக்ஸாமோட கொஷின் அண்ட் ஆன்சர் பார்த்துட்ருக்கோம். பேப்பர் டூவில் இருக்கக்கூடிய தமிழ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போதைக்கு. இது வீடியோ நம்பர் 21. ஏற்கனவே 20 வீடியோ பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா டெட் கொஷின் அண்ட் ஆன்சர் அப்படின்ற பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர் பார்ப்போம். கொஷின் நம்பர் 41. வசன நடை கைவந்த வள்ளலார் என்ற பாராட்டுக்குரியவர் ஆப்ஷன் ஏ ஆறுமுக நாவலர், ஆப்ஷன் பி கதிரை வேற்பிள்ளை, ஆப்ஷன் சி மறைமலை அடிகள், ஆப்ஷன் டி வீரமாமுனிவர். சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஆறுமுக நாவலர். வசன நடை கைவந்த வள்ளலார் ஆறுமுக நாவலர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 42. கணித மேதை ராமானுஜம் திண்ணைப்பள்ளியில் படித்த ஊர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஈரோடு, ஆப்ஷன் பி கும்பகோணம், ஆப்ஷன் சி காஞ்சிபுரம், ஆப்ஷன் டி சென்னை. சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி காஞ்சிபுரம். கணித மேதை ராமானுஜம் திண்ணைப்பள்ளியில் படித்த ஊர் காஞ்சிபுரம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 43. டெலஸ்கோப் என்பதன் சரியான தமிழ் சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் ஏ தொலைநோக்கி, ஆப்ஷன் பி நுண்ணோக்கி, ஆப்ஷன் சி வெப்பமானி, ஆப்ஷன் டி உருப்பெருக்கி. டெலஸ்கோப் என்பதுக்கு சரியான தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா தொலைநோக்கி. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 44. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்ற புகழ்பெற்ற நகர். ஆப்ஷன் ஏ திருநெல்வேலி, ஆப்ஷன் பி தூத்துக்குடி, ஆப்ஷன் சி கன்னியாகுமரி, ஆப்ஷன் டி மதுரை. சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி மதுரை. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் மதுரை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 45. கால்வெல் மறைந்த ஊர். ஆப்ஷன் ஏ உதகமண்டலம், ஆப்ஷன் பி கொடைக்கானல், ஆப்ஷன் சி இடையன்குடி, ஆப்ஷன் டி அயர்லாந்து. சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா கால்வெல் மறைந்த ஊர் கொடைக்கானல். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 46. ராசதண்டனை என்ற வரலாற்று நாடக நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி கண்ணதாசன், ஆப்ஷன் சி வாணிதாசன், ஆப்ஷன் டி பம்பல் சம்பந்த முதலியார். சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா கண்ணதாசன். ராசதண்டனை என்ற நூலை எழுதியவர் கண்ணதாசன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 47. ஆர்கியாலஜி என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் தருக. ஆப்ஷன் ஏ மண்ணியல் ஆய்வு, ஆப்ஷன் பி கல்வெட்டாய்வு, ஆப்ஷன் சி தொல்லியல் ஆய்வு, ஆப்ஷன் டி விண்ணியல் ஆய்வு. சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தொல்லியல் ஆய்வு. ஆர்கியாலஜி அப்படின்னா தொல்லியல் ஆய்வு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 48. சொற்பொருள் அறிய நன்கணியர். ஆப்ஷன் ஏ நன்கு நெருங்கி இருப்பவர், ஆப்ஷன் பி நன்கு கணிப்பவர், ஆப்ஷன் சி நன்கு செய்பவர், ஆப்ஷன் டி நன்கு அணிகலன் அணிபவர். சரியான ஆன்சர் என்னென்னு நன்கு நெருங்கி இருப்பவர். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 49. பாடல் வரிக்கேற்ற பொருளை தேர்வு செய்க. இளமையில் சிறந்ததென்று மெய்ப்பினியின்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இளமையில் சிறந்ததென்று மெய்ப்பினியின்மை கொடுத்துருக்க ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ இளமை உடம்பு எது, ஆப்ஷன் பி பிணியின்மை என்பது என்ன, ஆப்ஷன் சி உடம்பிற்கு எது சிறந்தது, ஆப்ஷன் டி இளமையை காட்டிலும் எது சிறந்தது. சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா இளமையை காட்டிலும் எது சிறந்தது. ஆப்ஷன் டி இளமையில் சிறந்ததென்று மெய்ப்பினியின்மை அப்படின்னா இளமையை காட்டிலும் எது சிறந்தது அப்படின்றது தான் சரியான மீனிங். அடுத்து கொஸ்டின் நம்பர் 50. கடம் என்ற சொல்லின் பொருள் தருக. ஆப்ஷன் ஏ உடம்பு, ஆப்ஷன் பி தோற்கறிவு, ஆப்ஷன் சி மிருதங்கம், ஆப்ஷன் டி மனம். சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ உடம்பு தான் சரியான ஆன்சர். கடம் என்றால் உடம்பு என்ற பொருள். அடுத்த வீடியோவில் மேலும் 10 வினாக்களை பார்ப்போம். எங்களோட தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்தில் உள்ள வரலாறு, அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.